எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதிஸ் கிச்சன்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அது பாருங்க, கொடை மிளகாய் வச்சு ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் வச்சு கோலா உருண்டை, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா காலையில எந்திரிச்சா ஒரு 15 மினிட்ஸ்ல 20 மினிட்ஸ்க்குள்ள செஞ்சு கொடுத்துடலாம். 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு மட்டும் கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சமா சால்ட், இந்த பக்கம் ஒரு பேன் வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன். பாருங்க குடை மிளகாய் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நான் மஞ்சளும் ரெட்டும் எடுத்திருக்கேன். இப்போ கிடைக்குது சீசனுக்கு, கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்ட்டு எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கே. லென்ஸ் பாக்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்தா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் முட்டையை எடுத்துருங்க. ரொம்ப இது பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்புறம் நைட்லேயே நம்ம காயெல்லாம் கொஞ்சம் அரிஞ்ச ஸ்டேஜில் வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்து நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். குடம்பு இருக்குது, நான் ரைஸ் சாதம் எடுத்து ஆற வச்சு வச்சுருப்பேன். வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் போடுறேன். இப்போ பாருங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறது. கடையில் கிடைக்கிறத விட வாங்குறத விட இது பரவாயில்ல இல்லைங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு பாக்கெட் போட்டேன், அதனால தானே உப்பு கம்மியாக போட்டேன். இதுலேயே சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் உப்பு கம்மியாக போட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த நம்ம இந்த ஸ்ட்ரம்ட் எக்கை போட்டுடலாம். கீழே வச்சு நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாருங்க கோலா உருண்டைக்கு பீன்ஸ் பாருங்கள், ஒரு 10 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நான் நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த பீன்ஸு, கேரட்டு, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போடலாம். இங்கே பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலமாவு, மிளகுத்தூள், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈரம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்கள் உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரமே நமக்கு தண்ணியே ஊற்றலாம். நான் இப்படி வந்துருச்சு பாருங்கள், உருண்டை வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம செஞ்ச உருண்டை பால்ஸ் கரெக்டாக வந்துருச்சு, எண்ணெயில் போடணும். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அதே இந்த கலர் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்க நம்ம செஞ்சது ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச கேப்சிகம் எக் ஃப்ரைட் ரைஸும் வெஜிடபிள் கோலா உருண்டையும் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்து அனுப்புங்க.